ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரேசி எக்ஸிபியூஸ். நான் உங்கள் சிவா. இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுளில் பல விதமான சர்வீஸ் இருக்குது, நிறைய எக்கச்சக்கமான சர்வீஸ் இருக்குது. அது வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள், நிறைய மக்களுக்கோ தெரியல, தெரிஞ்சிருக்கலாம், அதோட நல்ல யூஸ் தெரிஞ்சிருக்காது. ஸோ வந்து அதை என்னென்ன யூஸஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்ன்றது ஒரு ஒரு அப்ளிகேஷனாக ஒரு ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்ளிகேஷன் அந்த மாதிரி நம்ம அப்படியே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அது என்ன யூஸு, ஆனால் வந்து நிறைய சர்வீஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம ஒரு ரெசியூம் டைப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சிஸ்டம் அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது, நம்ம மொபைலேருந்து ஈஸியாக டைப் பண்ணி அனுப்பலாம். எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒன்றா நம்ம போய் செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து க்ரோம், ஆக்சுவலாக க்ரோம் ப்ரௌசர் பற்றி நான் போடலான் இருந்தேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு க்ரோம்லேயும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி கூகுள் சர்வீஸ் பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது, அப்போ என்ன ஆகும்னா பேக்ரவுண்டில் அது ஒரு அப்டேட்டர் ஏதாவது ஒன்று ரன் ஆகிட்டுருக்கும், அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டாஸ்க் மேனேஜர் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் மேனேஜர் வரும். ஸோ அதில் வந்து க்ரோம் எங்கே இருக்குது அது மாதிரி பாருங்க, அதாவது இங்கே ஆகிட்டு இருப்பாருங்க. ஸோ இங்கே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணோன்னா ஃபுல்லாகவே போய்டும். ஸோ இப்போ பாருங்கள் க்ரோம் வந்து நமக்கு ரன் ஆகலை. இப்போ வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ க்ரோம் வந்து ஒரு சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஓப்பன் ஆகாது. அதுக்கு வந்து இதுதான் காரணம், பேக்ரவுண்டில் ஏதாவது அப்டேட்டர் ஏதாவது ரன் ஆகிருக்கும், அதை வந்து என் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து க்ரோமில் என்ன சர்வீஸ் இருக்குது, வந்து டேப் மெயின் டேப் போயிட்டீங்கன்னா நீங்கள் நெட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட லாகின் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி ஜிமெயில் இமேஜ் அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து இதுதான் வந்து கூகுள் ஆப்ஸ், இதில் இருக்கிற எல்லாமே வந்து கூகுளோட சர்வீஸ், என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்று பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது, இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் கான்டாக்ட் ஸ்டோர் பண்ணுறது இதில் பண்ணிக்கலாம், ட்ரைவ் வந்து ஃபைல் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் நான் ஏற்கனவே வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து அன்லிமிட்டெட் அந்த நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே வந்து இதில் ஃப்ரீயாகவே ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஹை குவாலிட்டியாக. அதனால் நமக்கு எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லேயும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு நியூ அக்கௌண்ட்லேயும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படின்ட்டு நியூவாக வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே நான் வந்துருக்கனால உங்களுக்கு நியூவாக எப்படி வரும்னு தெரியாது இல்லையா. ஸோ வந்து நான் நியூவாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதிலே நான் சொல்கிறேன். இப்போ தான் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதை பாருங்கள். இப்போ வந்து க்ரோம் பொறுத்த வரைக்கும் நிறைய யூசர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், அது எப்படி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட யூசர் ஆட் பண்ணுறதுன்னு அப்படியே பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நிறைய ப்ரொஃபைல்ஸ் நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கெஸ்ட் இருக்குது, நிறையா ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்த உடனே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், அதோட நேம் சும்மா ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஐக்கான் வந்து டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகும். நமக்கு வேண்டாம் அப்படின்னா நமக்கு அது யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து எடுத்து விட்டுடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எதுவுமே சைன் ஆகிருக்காது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் ஏன் இப்போ காட்டலன்னு சொல்லுங்கள், ஏன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதனால் காட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம சைனிங் பண்ணிக்கலாம். சைன் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் க்ரோமில் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், பாஸ்வேர்ட்ஸு, அந்த ஃபில் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் சிங்க்ரனைஸ் ஆகி சேவ் ஆகிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் நீங்கள் சர்ஃப் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நான் சும்மா என்னோடய அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ நான் உள்ளே வந்துட்டு இது என்ன கேட்குது அப்படின்னா டேர்ன் ஆன் சிங்க். சிங்க் அப்படின்னா என்ன, சிங்க்ரனைஸ். இப்போ வந்து இப்போ நம்ம க்ரோம் யூஸ் பண்ணி கூட டேட்டாஸ் அந்த புக் மார்க்ஸு, பாஸ்வேர்ட்ஸு, ஹிஸ்டரி, அப்புறம் வந்து மிச்ச டிவைசஸ் நம்ம வந்து இதே இமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தோம், ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுலேயும் வந்து சிங்க்ரனைஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து எஸ் ஐ மீன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா இப்போது இதில் வந்து நம்ம என்னென்ன சர்வீஸ் இருந்தால் எக்ஸ்டென்ஷன் கேட்குது. எக்ஸ்டென்ஷன் வந்து அந்த வச்சுருக்கேன், ஐடியம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த எக்ஸ்டென்ஷன் இதில் கேட்டுக்கப்புறம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைலை வந்து இதை வந்து எடுத்து கொடுக்கும். அதனால் இது இது லேட்டராக நான் ஐடியம் போடுறேன் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போதைக்கு இது வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம இது வந்து இந்த அக்கௌண்ட் வந்து இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய நிறைய சர்வீஸ், எல்லா அக்கௌண்ட்டுமே எல்லா சர்வீஸுமே அவ்வளோ இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிரைவ் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். டிரைவ் கூகுள் டிரைவ் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ பென் டிரைவ்னால் என்ன, ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபைல் ஏற்றக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் சாதனம் இதை வந்து சம்திங். ஓகே, ஸோ அந்த மாதிரி இது கூகுள் வந்து அந்த டிரைவ் வச்சுருப்பாங்க. நம்ம இன்டர்நெட் வழியாக அந்த டிரைவில் நம்ம ஃபைல் ஏற்றுறோம், அதுதான் இதுக்கு மெயின் அர்த்தம். அது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து எத்தனை கோடிக்கணக்கான பீப்புள்ஸோட மக்களோட வந்து டேட்டாலாம் அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுத்துருவாங்க. நமக்குன்னு அங்கே ஒரு 16 GB பென்ட்ரைவ் வச்சுருக்காங்க, 15 GB பென்ட்ரைவ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த டிரைவில் நம்ம நெட்டு வழியாக நம்ம ஃபைல்ஸ் தான் ஏற்றி வச்சுக்கிறோம். ஃப்ரீயாக வந்து கூகுள் 15 GB தான் தருவாங்க. இப்போ நிறைய டிரைவில் போய்ட்டு எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டிரைவுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ உள்ளே வந்துருச்சு. இப்போ உள்ளே வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இங்கே பாருங்கள், ஸ்டோரேஜில் 0 bytes ஆஃப் 15 GB யூஸ். இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்கிறது 15 GB தான். ஸோ அந்த 15 GBக்குள்ளே நீங்கள் ஃபைல்ஸ் வந்து ஆன்லைனில் வச்சுக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன மெயினாக யூஸ் பண்ணால் வச்சுக்கலாம் அப்படின்னா உங்களோட ரெசியூம் ஃபைல்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ கூகுள் பொறுத்த வரைக்கும் சேஃபாக தான் இருக்கும், ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு மெயினான விஷயம், மெயிலுக்கு 2-step ஆத்தன்டிகேஷன் நீங்கள் போட்டு வைக்கணும். அது தனியாகவே வீடியோ போடுறேன், ஏன்னா இது கூட மிக்ஸ் பண்ணி போட்டால் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகாது. ஸோ அதை தனியாகவே போடுறேன், எப்படி வந்து அது வந்து ஒரு சேஃப், ரொம்ப ரொம்ப சேஃபானது. ஸோ அது மூலயமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது 15 GB, இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோரேஜ் பை பண்ணிக்கலாம். அப்டு 2 TB சம்திங் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து 200 GB வந்து உங்கள் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 2100 ரூபா பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் மேலேயும் உங்களுக்கு இருக்குது பாருங்கள், 2 TB வந்து உங்களுக்கு வரைக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 6500 ரூபா வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு, அதில் என்னென்ன நீங்கள் பண்ணிக்கலான்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டிரைவுக்கு வந்துடலாம், அதில் என்னென்ன இருக்குது. ஸோ டிரைவில் வந்து ஃபஸ்ட்டு நியூ இருக்குது. இப்போது நம்ம ஜிமெயிலில் என்ன நியூன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கம்போசர் மாதிரி மெயில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதில் நியூன்னு கொடுத்தா என்னென்ன வருதுன்னா ஃபோல்டர், ஒரு ஃபோல்டரை நம்மளை உருவாக்க சொல்லுது. ஃபைலு ஃபோல்டர் அப்லோடு அப்படின்னு என்னென்னா நம்மள்கிட்ட சிஸ்டமில் ஒரு ஃபைல் வச்சுருக்கோம், அதை வந்து இதில் அப்லோட் பண்ணுறது கேட்குது. இல்லை ஒரு பாட்டு அப்லோட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டு அப்லோட் பண்ணுறது. இந்த ஃபோல்டர்னால் அந்த பாட்டு ஃபோல்டரே நம்ம காப்பி பண்ணுறது, அதில் ஒரு 10 பாட்டு இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே நான் இப்போ சேர்த்து போடுறேன், இதில் வந்து ஃபைல் ஃபோல்டர் கூட எங்களுக்கு தெரியாதான் நீங்கள் கேட்கலாம். ஸோ அதனால் எல்லாருக்குமே நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ அதனால தான் ஃபுல்லாகவே நான் சொல்லிட்டுருக்கிறேன். ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டாக்குமெண்ட்ஸ், ஷீட்ஸு, ஸ்லைட்ஸு, ஃபார்ம்ஸு, இதெல்லாம் வந்து எல்லாமே கூகுளோட சர்வீஸ் தான். ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான இது வந்து இருக்குது. கூகுள் டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி வேர்ட் மாதிரி அது, ஷீட்ஸ் வந்து எக்ஸல் மாதிரி, ஸ்லைட்ஸ் வந்து பவர் பாயிண்ட்டு, ஃபார்ம்ஸ் வந்து அதில் தான் அதில் சரியாக தெரியுது எனக்கு. ஃபார்ம்ஸ் ஆனால் இதில் வந்து எப்படி யூஸ் ஆகுன்றதை நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இது ஃபார்ம்ஸ், இப்போ டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் நாங்கள் இதில் ஆன்லைனில் வந்து பே பண்ணுறதுக்கு அதிலேயே நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் இதில் எதுக்காக நம்ம ஆன்லைனில் இதில் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதில் ஒரு யூசர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க, க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒருத்தவங்களுக்கு தெரியணும்னா அதை டவுன்லோட் பண்ணி சாரி நீங்கள் ஆஃபீஸில் பண்ணுறீங்கன்னா அதை அப்லோட் பண்ணுவீங்க, யாருக்காவது மெயில் சென்ட் பண்ணுவீங்க. ஆனால் இதில் வந்து இதுவும் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதில் ஒரு யூசர் மாதிரி இது ஆட் பண்ணிக்கலாம். அவங்க மெயில் ஐடி போட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா அவங்களுக்கும் தெரியும். நீங்கள் இதில் ஒரு எடிட்டிங் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுலேயும் அப்படியே அப்டேட் ஆகிடும். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், கேட்கவே சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து எப்படின்றத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ ஒரு சர்வீஸாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிரைவில் இருக்கும்,
இப்போ நம்ம டிரைவ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணல. இப்போ ஒன்று கிரியேட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபோல்டர் நான் போடுறேன். ஃபோல்டர் வந்து ஸோ இப்போ இப்படி ஒரு ஃபோல்டர் போடுறேன், நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து கீழே வந்து ஒர்க்கிங் வந்துட்டு இங்கே ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த ஃபோல்டர் இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டர் நான் ட்ராப் டவுன் பண்ணேன்னா இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ உள்ளார நம்ம எதுவும் கிரியேட் பண்ணவில்லை. ஸோ இப்போ இதுக்குள்ளே டபுள் கிளிக், நார்மலாக நம்ம டபுள் கிளிக் பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணலாம், செலக்ட் ஆகும். அதை வந்து இந்த ஃபோல்டர் நம்ம யாருக்காவது நம்ம வேணால் ஷேர் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கெட் லிங்க், இந்த ஃபோல்டரோட லிங்க். இதை நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க் யார் யார்கிட்ட இருக்கோ அந்த ஃபோல்டரை அவங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே ஒரு மெயில் ஐடி போட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. இப்போ இது வந்து என்னோடய ஐடி. ஸோ இங்கே வந்து யாரோட ஐடியாவது போட்டு ஆட் பண்ணலாம். இங்கே வந்து சேஞ்ச் எனி ஒன் வித் திஸ் லிங்க். இந்த லிங்க்கை வந்து இது என்ன சொல்லுதுன்னா இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அவங்களால அந்த லிங்க்கை வச்சு என்ன பண்ணலாம்? வியூ மட்டும் தான் பண்ணலாம். கீழே கிளிக் பண்ணோன்னா எடிட் எடிட் பண்ணிக்கலாம். அதனால் இந்த லிங்க்கை யார் யார்கிட்ட இருக்கோ அவங்களால அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ வியூ மட்டும் நம்ம வச்சு எப்பயுமே நம்ம ஷேர் பண்ணால் நமக்கு பெஸ்ட்டு. அந்த ஃபைலு வச்ச மாதிரியே இருக்கும், அவங்க பார்த்துக்க மட்டும் செய்ய முடியும். ஸோ இது வந்து டெலிட் அந்த ஃபோல்டரை. ஸோ இது வந்து இப்போது அந்த ஃபைல் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஓப்பன் வித் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஷார்ட்கட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து மூவ் டூ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக வந்து சிஸ்டமில் பண்ணக்கூடிய பேசிக் தான். ஸோ இதை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக டக்குன்னு பார்த்த உடனே தெரியணும். இது கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஃபோல்டரோட கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு டக்குன்னு பார்த்த உடனே தெரியும் இல்லையா, நீங்கள் உள்ளார வரீங்க அப்படின்னா இந்த கலர் ஃபோல்டரு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஆகும். ஸோ இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ஆப்ஷன்ஸ் இங்கே தான் வரும். ஸோ இங்கே வந்து தான் ஒரு ஒருத்தர் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இங்கே வந்து அந்த ஃபோல்டர் கிட்ட வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே வரும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இது. இப்போ நான் வந்து எவ்வளோ சைஸ் வச்சுருக்கேனோ அந்த மாதிரி நமக்கு இங்கே சைஸ் வந்து 15 GB வரைக்கும் அலோகேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறவங்க இருக்குது. இப்போ ஷேர்டு வித் மீ, அதில் ஷேர்டு வித் மீ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஷேர்டு வித் மீ அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஷேர்டு வித் மீ இப்போ நான் மேலே இங்கே கொடுக்குறேன் இல்லைங்களா. இப்போ இதை கொடுத்துட்டு யாரோட பேரை நான் வந்து இங்கே கொடுக்குறேனோ இப்போ இங்கே வந்து நான் யாரோட பேராச்சும் கொடுக்குறேன். இப்போ வந்து என்னோடய அஃபிஷியல் மெயிலே நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொடுத்துட்டு நான் இங்கே உங்களுக்கு நான் ஷேர் கொடுக்குறேன்னா அவங்களுக்கும் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ என்னோடய மெயில் போனால் இந்த இடத்துல ஷேர்டு வித் மீ யாராவது என்கிட்ட ஃபைல் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்த இடத்துல தெரியும். அப்புறம் ரீசெண்ட்டு, இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன பண்ணோம், ரீசெண்டாக நம்ம ஒன்றுமே பண்ணலை. ஸோ ஃபைல்ஸ் சொல்கிறேன், ஃபைல்ஸ். ஸோ இந்த ஃபைல்ஸே இங்கே இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது இருக்குன்னா இதுக்கு வருமானு தெரியல, செக் அது ஒரு பாருங்கள் ஆட் டு ஸ்டார்ட். ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே போனாலே நமக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் இங்கே இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ரீசெண்டாக வந்து எது ஹை ப்ரையாரிட்டியில் கொடுக்குறோமோ அதை நம்ம ஸ்டார்டில் கொடுத்து வச்சிட்டோம்னா, ஸ்டார் கொடுத்து வச்சிட்டோம்னா அதில் வந்து நமக்கு பார்த்துக்கலாம். ட்ராஷ் அப்படின்னா என்னென்னா நம்மளோட ரீசைக்கிள் பண்ண மாதிரி சிஸ்டமில் இருக்கக்கூடியது. இது வந்து 30 days வரைக்கும் நம்மளோட ஃபைல்ஸ் இதில் இருக்கும். ஸோ அது வந்து அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முன்னெல்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்கும், அது வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ராஷில் 30 days லிமிட் வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்ஸு ரொம்ப வேறு ஒன்றுமே பெருசாக கிடையாது. ட்ரை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது தான் அதில் மெயினான ஒன்று. ஸோ இங்கே பாருங்க பாருங்கள் இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, ட்ராஷ் இஸ் சேஞ்சிங் ஸ்டார்டிங் October 13. இது வந்து ஆஃப்டர் 30 days அப்புறம் வந்து உங்களோட ட்ராஷில் வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். ஸோ ஃபார் அவர் எப்பவுமே அதான் பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பேசிக்காக இங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து அரேஞ்ச் நம்மளோட வியூ வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டீட்டெயில், இந்த ட்ரைவில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில், ஆக்டிவிட்டி என்ன பண்ணும், இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும், எல்லாமே இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே இதிலே இருக்குது. அடுத்து நம்ம போக எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்க்கலாம். இல்லை வந்து டெஸ்க்டாப்புக்கும் நீங்கள் ட்ரைவ் டெவலப் பண்ணிக்கலாம். கீபோர்ட் ஷார்ட்கட் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் உங்களுக்கு இவ்வளவுது. ஸோ அடுத்து வந்து அப்லோட்ஸ் வந்து என்ன பண்ணணும், அதை வந்து ஃபார்மேட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி, இப்போ வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா அது வந்து அந்த எடிட்டபிள் ஃபைல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜோ ஆஃப்லைனில் வந்து நான் ஃபைல்ஸ் வைக்கணும், இது வந்து என்ன மாதிரி வியூவில் இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம ஒரு வீக் ஒரு டே பார்க்கலாம், வீக்குன்னு சொல்ல வேண்டாம், டேயில் பார்க்கலாம். ஏன்னா வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸோ எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும்.
ஸோ இது இவ்வளோ தாங்க இது இந்த ட்ரைவில் ட்ரைவில் வந்து வேறு ஒன்றுமே விஷயம் கிடையாது. எல்லாமே நம்ம ஆன்லைனில் நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டோரேஜில் வச்சுக்கிறது தான் எல்லாமே இந்த கூகுள் சர்வீசஸ். ஸோ வேறு ஒன்றுமே பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த இதை வந்து நம்ம தொடர்ந்து எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரொம்ப நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் வேறு எதாவது நான் பெருசாக பேசலை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் காய்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு விஷயத்தோட சந்திக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போட்டு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.